காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 269 நாட்டுப்பாடல்கள், தொழில் பாடல்கள், வாழ்க்கை பாடல்கள். நாட்டு பாடல்கள் என்று ஒரு பிரிவு. இப்படியே நாட்டு மக்களுக்கென்று கூத்தும் பலவிதமான நடனங்களும் இருக்கின்றன. கரகம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை, எதுவானாலும் ஈஸ்வர சம்பந்தம் எப்படியாவது வந்து சேர்ந்துவிடும். தெம்மாங்கு, காவடி சிந்து, நொண்டி சிந்து முதலானவை நாட்டு பாடல் வகைகள். உழுகிறவன், ஏற்றம் இறைக்கிறவன், படகு ஓட்டுகிறவன், பாரம் இழுக்கிறவன், தயிர் செலுப்புகிறவள், நெல்லு குத்துகிறவள், எல்லாருமே பாடிக்கொண்டே தொழில் பண்ணுகிறார்கள். வேலையின் பழு நெறிக்காமல் வேலையை மனசுக்கு பிடித்த மாதிரி மாற்றி தருகிற மருந்தாக பாட்டு இருக்கிறது. பல பேர் பாடி ஆடிக்கொண்டு வேலை செய்கிற போது ஜாஸ்தி வேலையும் நடக்கிறது. இந்த பாட்டுகளிலும் கொஞ்சமாவது தெய்வ சம்பந்தம் தொட்டுக்கொள்ளாமல் இராது. மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து அதனாலேயே சிரமமான சரீர உழைப்பையும் சுலபமாக்கி தருகிற ஆற்றல் இசைக்கு இருப்பது போலவே எந்த உணர்ச்சியானாலும் அதை நன்றாக கிளறிவிட்டு நம் மனசை விட்டு கொடுக்கும்படியாக இதனால் அப்புறம் சாந்தியை உண்டாக்கும் ஆற்றலும் அதற்கு இருக்கிறது. சாந்தம் தரும் சக்திக்கு தாலாட்டை திருஷ்டாந்தம் காட்டினால் போதும். எத்தனை துஷ்டத்தனம் பண்ணுகிற குழந்தையானாலும் காலில் போட்டுக்கொண்டோ தூளியில் போட்டோ தாலாட்ட ஆரம்பித்து விட்டால் அப்படியே மயங்கி தூங்கி போய்விடுகிறது. சர்ப்பம் கூட சங்கீதத்தில் கட்டுப்பட்டு லயித்து நின்று விடுகிறது. ஆரம்பத்தில் தாலாட்டிலிருந்து அந்திமத்தில் பிலாக்கணம் வரையில் பலவிதமான பாட்டுகள். அநேகமாக இதெல்லாம் ஸ்திரீகளின் சொத்தாகவே இருக்கிறது. பாட்டியிலேயே புராண கதைகளை சொல்லித்தான் தாயார்காரி குழந்தைகளை நல்வழியில் கொண்டு போவது முன்கால வழக்கம். குழந்தை எழுந்திருக்கிறதற்கு முந்தியே அம்மாக்காரி ஷிப்டுக்கு போய்விடுவதுதான் புது நாடகம். கல்யாணம், கார்த்திகை என்றால் ஊஞ்சல், நலுங்கு என்று பாட்டுகள். மங்கள காரியம் எதுவானாலும் மேளம் நாயனம் இல்லாமல் இல்லை. அதற்கு மங்களவாத்தியம் என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது. யுத்தத்துக்கும் ரணபேரி, துந்துபி, மார்ச் பண்ணுவதற்கென்று பாட்டுக்கள். நேஷனல் சாங், தேசிய கீதம் என்று ரொம்பவும் மரியாதை கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்தில் ஜனங்களுக்கு சுதேச உணர்ச்சி மூட்டுவதற்கே தேசிய கவிகள் என்கிறவர்களின் பாட்டுக்களைத்தான் முக்கியமாக பாடி பிரச்சாரம் பண்ணினார்கள். சந்தோஷம், துக்கம், வீரம் என்று எந்த உணர்ச்சியானாலும் பாட்டில் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் முடிவாக சாந்தத்தில் சேர்க்கவே சங்கீதம். பரம சௌக்கியத்தை சங்கீதத்தின் மூலம் அடைவதற்கே வழிகாட்டிய தியாகையர்வாள் சாந்தமுலேக சௌக்கியமுலேது என்று பாடினதால் சாந்தம்தான் சங்கீதத்தின் நிறைவான குறிக்கோள் என்று தெரிகிறது. ஈஸ்வர ஸ்மரணம்தான் அப்படிப்பட்ட நித்தியமான சாந்தத்தை கொடுக்க வல்லது. ஆகையால் சங்கீதம் பரமாத்மாவை மையமாக கொண்டதாகவே நம்முடைய உயர்ந்த சம்பிரதாயத்திலே நெடுங்காலமாக வந்திருக்கிறது.